எனக்கு என்னால் என்ன என்னோடது என்னன்ற ஒண்ணு எது நீங்க நீங்க சொல்லுங்க. எதுவுமே நீங்க இல்லையே, எது நீங்க கை நீங்களா? நீங்க மாறிக்கிட்டே இருந்தா எப்படிங்க நீங்களாவீங்க? நீங்கன்றது நிலையானதா இருக்கணும். மாறிக்கிட்டே நிலை இல்லாமல் இருக்கிறது எப்படி நீங்களா இருப்பீங்க? உடலும் நீங்கள்ல, மனமும் நீங்கள்ல, ஆன்மாவும் நீங்கள்ல, போட்டோவும் நீங்கள்ல, மனப்பதிவுகளும் நீங்கள்ல, மனமும் நீங்கள்ல, எதுவும் நீங்கள்ல. இப்ப எது ஆடிட்டு இருக்கு, எது வந்து உட்கார்ந்து சத்சங்கம் கேட்டுட்டு இருக்கு. உலகத்தை இந்த ஐம்புலன்கள், ஐம்புலன்கள் தான் ரிசீவ் பண்ணுது. பார்த்து கேட்டு உண்டு உணர்ந்து நுகர்ந்து, இப்போ இது இப்படி இருந்தா இப்படி, இப்படி ஸ்மெல் பண்ணது மல்லிகைப்பூ, இப்படி ஸ்மெல் வந்தா இதுக்கு பேரு சென்ட், பெர்ஃபியூம். ஆசை இல்லைன்னா முடிஞ்சு, இது வராது, மறுபடியும் வராது. இது வேற பேர்ல வராது, வேற உருவத்துல வராது, வேற ஆணாவும் வராது, வேற பெண்ணா வராது. நீங்கெல்லாம் யாரு? இப்ப என்னுடைய கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படியே இந்த லூப்லயே மாட்டி சாக போறீங்களா? மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து சாக போறீங்களா? எஸ்கேப் ஆக போறீங்களா? எஸ்கேப் ஆகணும்னா இது ஒரு கேம்ன்றது தெரிஞ்சுக்கணும். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்திராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோயில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். முன்ன நாள் வந்துட்டு கிளம்பும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவர் தான். அன்றைக்கி ட்ரெயின் ஆக்சுவலாக ஏறும் பொழுதும் ஃபீவர் தான். வீட்டில் வந்துட்டு வைஃப் அவங்க என்னன்னு கேட்டாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னாச்சு. சரி, திருப்பூரில் வந்து தான் ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு வந்தாங்க, அவங்களும் கூட தான் வந்தாங்க. அப்பவும் படுத்துட்டு தான் இருந்தேன், ஓகேவான்னு கேட்டாங்க, ஓகே தான். பட் ஒன்ஸ் மார்னிங் ஃப்ளைட் ஏறிங் அந்த மாதிரி ரீச் ஆகிட்டு அவர் பார்த்ததுலேருந்து அந்த கான்ஃபிடென்ஸாக என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் காய்ச்சலுங்கிறது சுத்தமாகவே இல்லை. எந்த அளவுக்கு தாட்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததோ, ஸோ நார்மலாக இப்போ வந்துட்டு நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு வேறு லெவலில், ஹைட்டில் வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தாட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு தாட்டை தேடினாலும் அந்த ஒரு தாட் மட்டும்தான் வருது. ஸோ முக்கியமாக தாட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. ஸோ அந்த தாட்ஸ் கம்மியானாலே வந்துட்டு அந்த ஹாப்பினஸ். எனக்கு என்னால் என்ன என்னோடது என்னால் எது சொன்னீங்கனாலும் அகங்காரம் தான். முதல்ல ஜெயில புடிச்சு போடுவாங்க, அது வேற மேட்டர். அதை தாண்டி கேக்குறானா என்ன சொல்லுவாங்க? கை, காலை வெட்டி தனியா கொண்டு போனா மகாவிஷ்ணு சுப்பிரமணியன் சொல்லுவானா, இல்ல காலும் போனா அதுக்கு பேரு? மூக்க தனியா அறுத்து கொண்டு போனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இப்படி எது தனித்தனியா போனாலும் அதுக்கு தனித்தனி பேர் இருக்கு. இதுல நீங்க உங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்களா? எது நீங்க? அதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. உங்களோட போட்டோ எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு பாருங்க. 10 வயசுல இருந்த உங்க போட்டோ, 20 வயசுல இருந்த உங்க போட்டோ, 25 வயசுல இருந்த உங்க போட்டோ, 30 வயசுல இருந்த உங்க போட்டோ, 35, 40, இது போட்டோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா வேற வேற மாதிரி இருக்குமா? அதுல எது நீங்க எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும். மாறிக்கிட்டே இருந்தா எப்படிங்க நீங்களாவீங்க? நீங்கன்றது நிலையானதா இருக்கணும். மாறிக்கிட்டே நிலை இல்லாமல் இருக்கிறது எப்படி நீங்களா இருப்பீங்க? அப்ப அந்த போட்டோல இருக்கிற யாருமே நம்ம இல்லைன்னு தெரிஞ்சு போச்சா? இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா போட்டோ மாறிக்கிட்டே இருக்கும். எஸ் ஆர் நோ?
அப்போ எந்த ஃபோட்டோ வந்தாலும் அந்த ஃபோட்டோ நீங்கள் இல்லை, கையும் நீங்கள் இல்லை, காலும் நீங்கள் இல்லை, இதயமும் நீங்கள் இல்லை, தலைமுடியும் நீங்கள் இல்லை, எதுவும் நீங்கள் இல்லை. சரி, மனசு தான் நானான்னு பார்த்தா அந்த மானங்கட்ட மனசு மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கார குழம்புன்னுது, நாளைக்கு புளி குழம்புன்னுது, நாளன்னைக்கு மோர் குழம்புன்னுது, அப்புறம் வட பாயாசம்னுது, அப்புறம் அப்பளம்னுது, அப்புறம் தயிர்ன்னுது, அப்புறம் வடன்னுது. ஏதோ ஒரு கட்டத்தில் இல்லை இல்லை எனக்கு இப்போ இதுதான் வேணும்னுது. இப்போ மனசு நிலையானது இல்லை. எஸ்ஆர்னோ எதுவுமே நீங்கள். அப்போ இது ஆன்மா நீங்களா? ஆன்மான்றது இறைவனுடைய பொருள். அது எப்படி நீங்களாவீங்க? ராமசாமி, குப்புசாமி, மணிமேகலை, சுதா, ராதா, மீனா, மீனா குமாரி, இப்படிலாம் பேர் வச்சிருக்கீங்களா? இதுல எது நீங்க? உடலும் நீங்கள்ல, மனமும் நீங்கள்ல, ஆன்மாவும் நீங்கள்ல, போட்டோவும் நீங்கள்ல, மனப்பதிவுகளும் நீங்கள்ல, மனமும் நீங்கள்ல, எதுவும் நீங்கள்ல. இப்ப எது இப்ப ஆடிட்டு இருக்கு, எது வந்து உட்கார்ந்து சத்சங்க கேட்டுக்கிட்டு இருக்கு, நீங்க சொல்லுங்க. யாரு உட்கார்ந்து இப்ப சத்சங்க கேட்டுட்டு இருக்கா? இப்போ இப்போதைக்கு என்னைய விட்டுருங்க, நான் உணர்ந்துட்டேன் நான் யாருன்றதை. ஸோ என்னைய சேர்க்காதீங்க, இப்போ உங்களை பற்றி மட்டும் பேசுவோம். எது வந்து உட்காந்து இப்போ இந்த சத்சங்கத்தை கேட்டுட்ருக்கு? இறைவனால் படைக்கப்பட்ட ஆன்மா கேட்குதா? ஆன்மாவோட வேலை என்ன தெரியுமா? சும்மா இருக்கும், அவ்வளோதான். ஒன்றும் பண்ணாது. இட்ஸ் அ ஃபியூயல் சோர்ஸ். எனர்ஜி எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு எனர்ஜி கொடுத்து உட்காந்துக்கு, வேறு ஒன்றும் பண்ணாது. அது ஆன்மாலாம் கேட்கல, எது கேட்டுக்கிட்டு இருக்கு? ஆ, புலன்கள்ன்றது டூல், பட் அதுவும் கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டீங்க, பட் அதுவும் பதில் இல்லை. புலன்கள் வழியாக இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது. புலன்கள்னா என்னன்னு தெரியுமா? அப்புறம் கேள்வி கேட்பேன், கரெக்டாக சொல்லுங்க. மெய், உடல், வாய், டேஸ்ட், கண், பார்வை, மூக்கு, ஸ்மெல்லு, செவி, சவுண்டு, ஐம்புலன்கள். அதுதான் அவர் சொல்றார், இது டூல். உலகத்தை இந்த ஐம்புலன்கள், ஐம்புலன்கள் தான் ரிசீவ் பண்ணுது. பார்த்து, கேட்டு, உண்டு, உணர்ந்து, நுகர்ந்து, ஓ இது இப்படி இருந்தா இப்படி, இப்படி ஸ்மெல் பண்ண இது மல்லிகைப்பூ, இப்படி ஸ்மெல் வந்தா இதுக்கு பேரு சென்ட், பெர்ஃபியூம், இப்படி அழகா, இப்படி மூக்கு, இப்படி காது, இவ்வளோண்டு குட்டி உண்டு கண்ணு, இப்படி போட்டு வச்சு ஹேர் ஸ்டைல் இப்படி இருந்தா இவ பேர் மணிமேகலை. புரியுதா உங்களுக்கு? அப்படி பதிவு, இந்த பதிவுகள் எல்லாம் ஐம்புலன் என்பது டூல். இப்ப எது வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா, உங்களது அறியாமை எனும் ஆசை வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கெல்லாம் யாரு அப்படின்னா, ஆசை. உங்களுக்கு பேர் என்ன? உங்களுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குல்ல கேக்குறது. தம்பி, இப்படி ஒரு கேவலமான பதில பிறந்ததுல இருந்து கேட்டது இல்லை, அசிங்கப்படுத்திட்டீங்க. என்ன பண்றது, நானும் அப்படித்தான் இருந்தேன். என்னைய வச்சு செஞ்சாங்கல்ல, எனக்கு எவ்வளவு ஒழிச்சிருந்துருக்கோம், கொஞ்சம் வழி அனுபவிங்க. யாரு நீங்கெல்லாம்? ஆசையிலிருந்து பிறந்த எச்சம் எனும் இன்னொரு ஆசை. கண்ணு, காது, மூக்கு, வாய், சும்மா ஏமாத்து விளாவதெல்லாம் இல்லை. நீங்க யாருன்னா ஆசை. ஆசை இல்லைன்னா முடிஞ்சு, இது வராது, மறுபடியும் வராது. இது வேற பேர்ல வராது, வேற உருவத்துல வராது, வேற ஆணாவும் வராது, வேற பெண்ணா வராது. நீங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? ஏங்க இவ்வளவு பதில், ட்ரில்லியன் டாலர் பதில். இப்ப நான் சொன்னது என்ன? ட்ரில்லியன் டாலர், நாட் மில்லியன் டாலர், நாட் பில்லியன் டாலர், இட்ஸ் ட்ரில்லியன் டாலர் ஆன்சர். நீங்க உலகத்துல எந்த மூளைக்கு எந்த சாமியார்ட்ட வேணா போய் கேட்கணும், வாயே திறக்க மாட்டாங்க, இதை பத்தியே பேச மாட்டாங்க. நம்பிக்கலன்னா யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுங்க, வாயே திறக்க மாட்டேன், இந்த ரகசியத்தெல்லாம் பேசவே மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப வெளிப்படையா சொல்றன்றனால தூக்கி போற போக்குல தூக்கி குப்பையில போட்டு போயிடாதீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. எது அடுத்த பிறவி எடுக்குது? உங்க ஆசை தான் அடுத்த பிறவி எடுக்குது. எது உடலா மாறி இருக்கு? உங்கள் அம்மா மற்றும் அப்பாவின் ஆசை இந்த உடலை கொடுத்துள்ளது. எஸ் ஆர் நோ? உங்களுக்கு ஏன் இந்த பொருட்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு? உங்க ஆசை, நீங்க வாழணும்ன்ற ஆசை. இறைவன் சரி போய் தொலை, உனக்கு பசிக்கு வந்தா சாப்பிடுன்னு சொல்லி படைச்சிருக்கிறாரு. ஆக மொத்தம் எது உட்காந்து கேக்குது? ஏதோ புதுசா சொல்ல போறான்ற ஆசை உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இதோ சரி சும்மா இருக்கிறது போவோம், என்னதான் சொல்றான்னு கேட்போம்ன்ற அந்த ஏக்கம் அல்லது ஆசை அல்லது விருப்பம் அல்லது நோக்கம் எப்படி என்னால வச்சிருக்க, தூக்கிட்டு வந்து உங்களுக்கு உட்கார வச்சிருக்கு. எஸ் ஆர் நோ? இப்படியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் 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 இது நடக்கும். கேட்கறதுக்கே இப்படி தலை சுத்துதே, இது மறுபடியும் 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 நடந்தா எப்படி இருக்கும்? நம்ம புது புது கேமா இருந்தா பரவாயில்ல, கரும ஒரே கேமு, கேரக்டர் மட்டும் மாறி மாறி வருது. இப்ப காந்தி தாத்தான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அகிம்சா முறையில, கரெக்டா இல்லையா? அந்த மனுஷன் வாழ்ந்தாரு, சுட்டாங்க, அப்புறம் இறந்துட்டாரு. ஓகே, இப்ப காந்தி தாத்தா மாதிரி யாருமே பிறக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க? காந்தி தாத்தா பேர் மட்டும் மாறி இருக்கு. காந்தியோட வாழ்க்கை முறையிலேயே ஹிஸ்டரி இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்க. இதுக்கு இதுக்கு பேர் என்ன?
வரலாறு மீண்டும் மீண்டும் நிகழும். வேற வேற பேர்ல வேற வேற உருவத்துல நட காந்தி தாத்தா மாதிரியே எங்கேயாவது பிறந்து அஹிம்சா முறையில ஒருத்தர் அந்த நாட்டுக்கு, இவர் நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு, இவர் ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு தெருவுக்கு ஒரு வார்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிருந்திருப்பாரு. எழுதி எடுத்து பாருங்க, கண்டிப்பா காந்தி தாத்தா மாதிரி ஒரு 1000 காந்தி தாத்தா பிறந்திருப்பாங்க, நேரு மாதிரி ஒரு 100,000 நேரு பிறந்திருப்பாங்க, பகத்சிங் மாதிரி ஒரு 100,000 பகத்சிங், அவர் கொடியை பிடிச்சிக்கிட்டே செத்துருந்திருப்பாரு. இவன் ஏதாவது துணிமணி துப்பட்டா ஏதாவது பிடிச்சிட்டு செத்துருந்துருப்பான். என் பொண்டாட்டியை நான் காப்பாத்தியே தீருவாங்க. ஏன் இப்ப என்ன கொடியை பிடிச்சா சரின்றீங்க, என் பொண்டாட்டி துப்பட்டாவை பத்திரமா பிடிச்சா தப்பு இல்லையா? எதுவுமே தவறு கிடையாது, அவன் அவனுடைய நோக்கம் தான் சரி தவற தீர்மானிக்குது. எஸ் ஆர்னோ? இப்ப என்னுடைய கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படியே இந்த லூப்லயே மாட்டி சாக போறீங்களா? மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து சாக போறீங்களா? எஸ்கேப் ஆக போறீங்களா? எஸ்கேப் ஆகணும்னா இது ஒரு கேம்ன்றது தெரிஞ்சுக்கணும். அகங்காரம் இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, இன்னும் உங்களுக்கு வயசு ஒரு 30 வச்சுக்கோங்க, இப்போ சொல்லி கொடுத்துறேன் அந்த டெக்னிக் எப்படின்னு. இன்னும் ஒன் டே ஃபுல்லாக உட்காந்திங்கன்னா அக்கக்கா பிரித்து மேய்வேன். இப்போ டைம் இல்லை எனக்கு, டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு வயசு 30 வச்சுப்போம், ஒரு எத்தனை வருஷம் வாழ்வீங்க? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, ஆவரேஜாக சொல்லுங்க. ஒரு 30 இல்லை ஒரு 40, சரி பேச்சுக்கு தானே சொல்கிறோம். இன்னொரு 70 வச்சுப்போமா? வேற வழி இல்ல, இந்த 30 அகங்காரம் இல்லாம வாழ்ந்து முடிச்சீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.